இந்த வீடியோவில் நம்ம நவம்பர் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டிருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் நவம்பர் மாதத்திற்கான கிரகநிலைகளை விடலாம் நவம்பர் மாதத்தில் சூரியன் துலாம் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கிறார் துலாம் ராசியில் நீச்சவங்க நிலையில் உள்ள சூரியன் மாதத்தின் நடுவில் விருச்சக ராசிக்கு இடம்பெயர்கிறார் செவ்வாய் வீட்டில் சூரியன் கேதுவுடன் புருஷனுக்கு எட்டாம் வீட்டில் அமர்வது அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தும் குரு இந்த மாதம் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நவ கிரகங்களின் சஞ்சார பார்வையால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம் நவம்பர் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிசவராசியில் ராகு ராசியில் கேது மகர ராசியில் சனி தனுசு ராசியில் சுக்கிரன் துலாம் ராசியில் மாத முற்பகுதியில் பயணிக்கும் சூரியனுடன் புதன் செவ்வாய் இணைந்து பயணம் செய்கின்றனர் மாத முற்பகுதியில் சூரியன் புதன் ராசிக்கு இடப்பயிற்சியாகி கேதுவுடன் இணைகிறார் குரு பகவான் மகரத்தில் இருந்து கும்பராசிக்கு இடப்பயிற்சியாகிறார் இந்த கிரகங்களின் இடமாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன் கிடைக்கும் என்ன பரிகாரம் செய்யலாம் என்று பார்க்கலாம் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுன மிதுனராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் நவ கிரகங்களின் சஞ்சாரம் நன்மையை தரப்போகிறது அஷ்டமஸ்தானத்தில் உள்ள குரு பாக்கியஸ்தானத்திற்கு செல்வதால் வேலையில் இருந்த பிரச்சினைகள் நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுவீர்கள் குருவின் பார்வையால் நல்ல வேலை கிடைக்கும் சம்பள உயர்வுடன் கூடிய ப்ரமோஷன் கிடைக்கும் மன நிம்மதியும் தன வருமானமும் வரும் வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் திருமண சுபகாரியம் தொடர்பாக பேசலாம் பெண்களுக்கு இது வெற்றிகரமான மாதம் நிறைய நல்ல விஷயங்கள் நடைபெறும் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியும் உயர்கல்வி யோகத்தையும் தரும் தேர்வு பயம் நீங்கும் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சுப காரியங்கள் விருந்து விசேஷங்களில் பங்கேற்பீர்கள் சுவையான உணவுகள் சாப்பிட கிடைக்கும் மாத பிற்பகுதியில் குரு பாகிஸ்தானத்திற்கு வருவதால் நிறைய சந்தோஷ சம்பவங்கள் நடைபெறும் சூரியன் புதன் இடம் மாறுவதால் ஆரோக்கியத்தில் கவனமும் நிதானமும் தேவைப்படும் சனி அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் பயணங்களில் கவனம் தேவை ஏழாம் வீட்டில் உள்ள சுக்கிரன் பார்வை ஒன்பதாம் வீட்டில் உள்ள குரு பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் திருமண யோகம் கைகூடி வரும் காதலருக்கிடையே நெருக்கம் கூடும் திருமணம் தொடர்பாக பேசலாம் மொத்தத்தில் நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு வரும் நெருக்கடிகளை வெற்றிகரமாக கடந்து செல்வீர்கள் இந்த மாதம் காதலர்களுக்கு ஏற்ற மாதமாக இருக்க வாய்ப்பில்லை குறிப்பாக இந்த மாத ஆரம்பத்தில் உறவில் புரிந்துணர்வின்மை காரணமாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை தேவையற்ற பேச்சுகள் அல்லது வாக்குவாதங்களை தவிர்ப்பது நலம் மாத இறுதியில் உறவில் சகஜமான மற்றும் சுமூகமான நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த மாதம் நிதிநிலை உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருக்க வாய்ப்பில்லை என்றாலும் உங்கள் தொழில் மூலம் நீங்கள் கணிசமான வருமானம் கிடைக்கப் பெறுவீர்கள் கடன்களை அடைத்து முடிப்பீர்கள் பங்கு வர்த்தகம் இந்த மாதம் உங்களுக்கு லாபம் அளிக்காது உங்களில் சிலருக்கு காப்பீட்டுத் தொகை கிடைக்கப் பெறுவீர்கள் அதன் மூலம் நிதிநிலை மேம்பட வாய்ப்புள்ளது வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் ஆடை தயாரிப்பு அல்லது உணவு தயாரிப்பு துறையினர் சிறந்த லாபமும் கணிசமான வருமானமும் பெற்று மகிழ்ச்சி காண்பார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தாங்கள் மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவார்கள் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும் நீங்கள் சிறப்பாக பணியாற்றி அங்கீகாரமும் பாராட்டும் பெறுவீர்கள் இந்த மாதம் மிதனராசி அன்பர்களின் தொழில் சிறப்பாக நடக்கும் வெளிநாட்டில் தொழில் செய்யும் எண்ணத்தில் மேற்கொண்ட முயற்சிகள் இந்த மாதம் வெற்றியளிக்கும் புதிய தொழில் தொடங்குவீர்கள் அதன் மூலம் உங்கள் வருமானம் பெருகும் கூட்டு தொழில் சிறப்பாக நடக்கும் அதன் மூலம் கணிசமான வருமானமும் பெறுவீர்கள் இந்த மாதம் நீங்கள் சிறந்த வளர்ச்சியை காண்பீர்கள் வெளிநாடு சென்று உங்கள் திறமைகளை பளிச்சிட வைப்பீர்கள் அதன் மூலம் உங்கள் கனவுகளை நினவாக்கிக் கொள்வீர்கள் நீங்கள் அரசு துறையில் பணிபுரிபவர் என்றால் நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சியும் மற்றும் முன்னேற்றமும் இன்றி சில ஏமாற்றங்களை சந்திப்பீர்கள் உங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற ஆதாயங்கள் கிட்டுவதில் காலதாமதம் இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களில் சிலர் மூட்டுவலிக்கு ஆளாகலாம் வயிற்று உபாதைகளை சந்திக்க நேரலாம் எனவே மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது நல்லது உடற்பயிற்சி மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்தி கொள்ள இயலும் மாணவர்களுக்கு தங்கள் மனதில் தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் பதட்டத்தை கைவிட வேண்டும் மனதை ஒருமுகப்படுத்தி படிக்க வேண்டும் ஞாபக சக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் முழு மூச்சுடன் ஈடுபடுவீர்கள் இந்த மாதம் மனதில் இருந்த கவலை நீங்கி தைரியம் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகி உடல் ஆரோக்கியம் பெறும் வாக்கு வன்மையால் எந்த காரியத்தையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் பெறுவீர்கள் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பழு குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள் பணவரத்தும் திருப்திகரமாக இருக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தைகள் எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீர்கள் பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி காண்பீர்கள் கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீர்கள் அரசியல் துறையினருக்கு ஆலோசனையில் ஈடுபடுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்க்கும் வெற்றி கிடைக்க பாடுபடுவீர்கள் இந்த மாதம் எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பணவரத்து அதிகரிக்கும் அடுத்தவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நேரடியாக செய்வது நன்மை தரும் நிலுவையில் உள்ள பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் திறமை பளிச்சிடும் எதிர்ப்புகள் குறையும் காரிய தடை அகலும் எந்திரங்கள் மற்றும் தீ ஆகியவற்றை கையாளும் போது கவனம் தேவை குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் தலை தூக்கும் அமைதியாக இருக்க முயன்றாலும் கூட மற்றவர்கள் வலுக்கட்டாயமாக பேசுவார்கள் பெண்களுக்கு எந்த ஒரு வேலையையும் அடுத்தவரை நம்பி ஒப்படைக்காமல் நேரடியாக கவனிப்பது நன்மை தரும் கலைத்துறையினருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அரசியல் துறையினருக்கு அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கலாம் மாணவர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக பலன் தரும் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் திறமை வெளிப்படும் உங்களுக்கான சுப நாட்கள் ஆறு பதினொன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது உங்களுக்கான அசுப நாட்கள் நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு பதினெட்டு